இன்ஃபோ ஹைலைட்ஸ் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் சார்பாக. அருவமான கலாச்சார பாரம்பரியத்தை எதிர்கால பரம்பரையினருக்காக பாதுகாக்கும் நோக்கில் 2003 கலாச்சார மரபுரிமை பாதுகாப்பு தொடர்பாக சர்வதேச இணக்கப்பாடு பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இலங்கை 2008 இந்த இணக்கப்பாட்டிற்கு உடன்பாடு தெரிவித்திருந்தது. விசேடமாக சமூக பழக்க வழக்கங்கள் கண்காட்சி, வெளியீடுகள், அறிவு திறனாற்றல், கலாச்சாரம், சந்தர்ப்பங்கள் மற்றும் அவை சார்ந்துள்ள பொருட்கள் மற்றும் கருவிகள் முதலானவை கலாச்சார மரபுரிமை ரீதியில் இருப்பதுடன் மேற்கத்திய மயமாக்கல், உலகளாவிய வணிகமயம் மற்றும் மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய சவால்கள் மத்தியில் இந்த அருவமான கலாச்சார பாரம்பரிய மரபுரிமையை பாதுகாப்பதற்கும் அவற்றை மேம்படுத்துவதற்கும் அதற்கு பொருத்தமான அணுகுமுறையை தயாரிப்பதற்கும் மேலே குறிப்பிடப்பட்ட சர்வதேச இணக்கப்பாட்டின் விதிகளுக்கு அமைவாக இலங்கை கட்டுப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்காக தற்பொழுது ஒதுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட பொருத்தமான நிறுவனம் ஒன்று இல்லாததினால் மேலே குறிப்பிடப்பட்ட இணக்கப்பாட்டின் விதிகளை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக இருக்கின்றது என்பதினால் கலாச்சார அமைச்சின் கீழ் அருவமான கலாச்சார பாரம்பரிய மரபுரிமை தொடர்பாக செயற்படுவதற்காக விசேட அலகொன்று அமைப்பதற்கு பௌத்த சாசனம் மற்றும் கலாச்சார மத அலுவல்கள் அமைச்சர் என்ற ரீதியில் கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த பரிந்துரைக்கு அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது.